வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜீரோங்கிற ஒரு கண்ட்ரோலரை பற்றி தான். இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு யூனிவர்சல் மாதிரி தான், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் எதுக்கு வேணால் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு மாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறேன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு தான். டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டு கீழே கூலிங் வராது, இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இது வந்து சில இதில் நம்ம வந்து தெர்மோஸ்டாட்டு இல்லை சென்சாரு என்னென்னமோ பயோமெட்டல் ஃபியூஸு எல்லாமே மாற்றி பார்ப்போம். எது மாற்றினாலும் திருப்பி ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சில இதில். அந்த இதில் சில இதில் சில ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் போட்டிருப்பாங்க, சின்ன எலக்ட்ரானிக் போர்டு சோக் போர்டு போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து பெரிய கண்ட்ரோலரே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்கும், சரி பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நிறையா பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இது சப்ஜீரோ கண்ட்ரோலரை போட்டு நீங்கள் டிஜிட்டலாக கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து சென்சார் உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு விசிபிலிட்டியாகவும் உங்களுக்கு காட்டும். செட் பாயிண்ட்டு எல்லாமே நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் அதில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதில் சில வயரிங் கனெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். ஹீட்டருக்கு போகிற கனெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். அதை பற்றின ஒரு பேனாசோனிக் ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் பண்ணினதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்க நண்பர்களே, தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சப்ஜீரோ கண்ட்ரோலரு. இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபேஸு நியூட்ரல் 230 வோல்ட்டு. இது வந்து ஃபேஸ் ஒன்று சென்டரில் கொடுத்துக்கணும், காமனு என்ஓஎன்சி. இது வந்து காமன் பாயிண்ட்டு, இது காமனு என்ஓஎன்சி. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ். இது க்ளோஸில் இருக்கும், இது வந்து என் ஆக்டிவேட் ஆனோடனே ஓப்பன் ஆகும், என்ஓவில் இருக்கும் ஆக்டிவேட் ஆகும், என்சிஏ மாறும். இப்போ என்ன ஆகுனா கண்ட்ரோலுக்கு வந்து நீங்கள் சப்ளை டைரெக்டாக நியூட்ரல் வந்து நியூட்ரல் கம்ப்ரஸருக்கு ஒரு நியூட்ரல், அங்கேருந்து ஹீட்டருக்கு ஒரு நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஃபேன் மோட்டர் வயரிங்லாம் நீங்கள் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதில் லைன் மட்டும் கொடுத்தா போதும், அது அப்படியே இருக்கும். அது ஃபேன் மோட்டர் வயர் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு ப்ளஸ் எல்லாத்துக்கும் அது நான் வயரிங் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இதுதான் இந்த டீஃப்ராஸ்ட்டு தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் இந்த வயரிங் இப்போ நான் உங்களுக்கு இது வீடியோவில் காட்டுறேன். இப்போ என்சியில் கொடுக்குறேன். என்சியில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நார்மலி க்ளோஸில் இருக்கும்போது, நார்மலாக இருக்கும்போது க்ளோஸில் இருக்கும். அப்போ இந்த கம்ப்ரஸர் கட் ஆகும்போது, கட் ஆஃப் ஆகும்போது ஹீட்டருக்கு லைன் வரும். கம்ப்ரஸர் ஆன் ஆனோன்னு ஓடிட்டுருக்கோம், கம்ப்ரஸர் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகி கட் ஆகிடுச்சுன்னா ஹீட்டருக்கு லைன் வரும். எப்போவுமே ஹீட்டருக்கு லைன் வந்தாலும் ஹீட்டர் ஆன் ஆகாது. ஏன் ஹீட்டர் ஆன் ஆகாதுன்னா உள்ளே பயோமெட்டல் வச்சுருப்போம். பயோமெட்டல் என்ன பண்ணணும்னா, பயோமெட்டல் வந்து இது வந்து ரொம்ப கம்ப்ரஸர் ரொம்ப அப்நார்மலாக ஓடி ஐஸ் ரொம்ப பயங்கர ரொம்ப அப்நார்மலாக ஃபார்மேஷன் ஆனிச்சுன்னா பயோமெட்டல் ஆக்டிவேட் ஆகி ஹீட்டருக்கு சப்ளை கொடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீஃப்ராஸ்ட் பிரச்சனை வந்து வராது. நான் இது நிறையா இதில் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கொடுத்து எனக்கு நிறையா இது சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஒரிஜினல் வயரிங். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கம்ப்ரஸர் லைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அந்த கம்ப்ரஸர் லைனையும் அந்த ஹீட்டரு ஃபேன் மோட்டர் லைனை மட்டும் மாற்றி கொடுத்தீங்கன்னா போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு தானாகவே அது எல்லாமே டைரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து டோர் சுவிட்சில் உள்ள லைனு அது எதையுமே மாற்ற வேண்டாம். ஃபேன் மோட்டருக்கு போகிற கம்ப்ரஸர் லைனில் தான் ஃபேன் மோட்டர் இருக்கும். அதனால் கம்ப்ரஸர் லைனும் ஹீட்டர் லைன் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், மிச்சம் எல்லாமே தானாகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மிச்சம் எல்லாமே நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் லைன் மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர்லேருந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் அந்த சப்ஜீரோட ஃப்ரண்டேஜ். இதில் வந்து செட்டுன்னு இருக்கிறத அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் செப்டம்பர் மாற்றிக்கலாம், செட்டம்பரேச்சர் மாற்றிக்கலாம். ப்ரோக்ராம் இருக்குது, ஆன் ஆஃப் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டெம்பரேச்சரும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து அதில் உள்ள வயரிங் டயக்ராம். இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சென்டர் காமனு, ஃபேஸு நியூட்ரலும் போட்டிருப்பாங்க, சென்டர் வந்து காமனு. இது 230 வோல்ட் சப்ளை வோல்டேஜ். அங்கே இருக்க 4 அண்ட் 5 6 4 6 பின் வந்து சப்ளை வோல்டேஜ், 1 2 3 வந்து என்ஓஎன்சி காமனு. இது வந்து ப்ரோபுக்குள்ள இது, அது இது வந்து அது உள்ள ப்ரோக்ராம் செட்டிங். இது எரர் வந்ததுனாலோ ப்ரோக்ராம் செட்டிங் அதுக்குள்ளது. இது இது ஃபுல்லாக அதுக்குள்ளே மேனுவல். இது இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு எப்படி ஐஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் மேனுவலாக ஹீட்டரை ஆன் பண்ணி ஹீட்டரை டைரக்ட் பண்ணி இப்போ ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுருக்கேன்.
மெல்ட் ஆகட்டோடனே இதுதான் அந்த கண்ட்ரோலர், அது உள்ளே இருந்தது. பேனாசோனிக்கில் இந்த ஃப்ரிட்ஜில் இந்த கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரோலர் தான் ப்ராப்ளம். ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் வந்து இதில் வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் மாற்றி ரெடி பண்ணி போட்டாங்க. வேறு போர்டு கூட போட்டு பார்த்தாங்களாம் இன்னொரு மெக்கானிக். ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, திருப்பி திருப்பி இதே மாதிரி ஆகிட்டுருக்கு, ஏதாவது பண்ணுங்கன்னு. நான் வந்து பார்க்கும்போது இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக வந்து கண்ட்ரோலர் போட்டு வேறு கண்ட்ரோலர் போட்டு மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இப்போ அதுதான் பாருங்கள், மேனுவலாக 0.5 amps எடுக்குது. ஹீட்டர் ஆன் ஆகிருக்கு, ஹீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக பயோமெட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மிச்சம் எல்லாம் செட் பண்ணிட்டேன். இதான் சப்ஜீரோ செட் பண்ணிட்டேன், செட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணலை. மிச்சம் பழைய கண்ட்ரோலர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான் வெளியில். இதில் தான் அந்த கண்ட்ரோலர் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள். மிச்சம் எல்லாமே அப்படியே அதே ஒயரிங் தான், எல்லாமே அப்படியே அதே ஒயரிங்கில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே மட்டும்தான் அந்த கம்ப்ரஸர் லைனு ஹீட்டர் லைனை மட்டும் மாற்றிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒயரிங் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கேன் பாருங்கள். 3-core ஒயர் தான் போட்டிருக்கேன், 3-core ஒயரு. ஒரு காமனு NVOHC அது மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைரெக்டாக போயிட்டு கம்ப்ரஸர் லைன்கிட்ட கொடுத்துருப்பேன். டைரெக்டாக கம்ப்ரஸருக்கு கம்ப்ரஸர் கோர் லைன், ஹீட்டர் கோர் லைன் போவோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், பயோமெட்டல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஐஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ பயோமெட்டல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பயோமெட்டல் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஆன் பண்ணிட்டேன், ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேன் மோட்ரு ஓடுது. சென்சாரை ஃபேன் மோட்டருக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்ஜீரோட சென்சாரை ஃபேன் மோட்டருக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரிட்டன் ஏரில் படணுங்கிறதுக்காக அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஐஸ் ஆகுது, காயில் ஐஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் இப்போ பேக் பண்ணிடுவேன். பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, கூலிங் வருது, லாக் பண்ணியிருக்கேன். இன்னும் டாப்பில் ஷீட்டு போடலை. இப்போ நான் பின்னாடி கம்ப்ரஸர் ஓடுறதை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதே ஒயரிங் தான். சிமிலராக சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா போதும். இங்கே பாருங்கள், இப்போ 13 டிகிரி இருக்குது, உள்ள 13 டிகிரி இருக்குது. இங்கே பாருங்கள், செட் பாயிண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா செட்டு பாரும். -7 டிகிரி வச்சுருக்கேன். -7 டிகிரி வந்தோன்னா கட் ஆஃப் ஆகிடும். மேலே ஃப்ரீசரில் -7 டிகிரி வரணும். ஃப்ரீசரில் -7 டிகிரினா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கும் வந்து ஒரு 2-3 டிகிரி வந்து கண்டிப்பாக வரும். அதனால் ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவராக ஐஸ் ஆகிடுச்சுன்னா பயோமெட்டல் வழியாக ஹீட்டர் இது ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுனாலே கட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா சென்சார் அங்கே இருக்குது, அதனால் கட் ஆஃப் ஆகிடும். ஹீட்டருக்கு லைன் போகும், ஹீட்டருக்கு லைன் போடுச்சுன்னா அங்கேருந்து இதாகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி எல்லாமே ஒரே ஒயரிங் தான் அது. இப்போ பாருங்கள், 8 டிகிரி சென்டிகிரேட் வந்துருச்சு. எப்படி டவுன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகுது. நல்லாவும் இருக்குது, நல்லா ஓடுது. இது நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நார்மல் இது டைமர் ஃபியூஸு பயோமெட்டல் இருக்க ஏசிக்கு கூட பண்ணி கொடுத்துருக்கேன், ஃப்ரிட்ஜுக்கு கூட பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரினா. இது வந்து கண்ட்ரோலர் உள்ள போர்டு, அதனால் இதில் வந்து பயோமெட்டல் வராது. அதுக்கு பதிலாக நான் பயோமெட்டல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, டெம்பரேச்சர் நல்லா அச்சீவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். Thank you.